ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஃப்ரீ ஃபயர்ல நம்மளுக்கு இந்த ரெட் சிம்பிள் அது நம்மளுக்கு இப்ப வரப்போகுது. எதுக்கு நம்மளுக்கு ரிமூவ் பண்ணாங்க, ஏன் இப்ப மறுபடியும் வரப்போகுது, அதை பத்தி உங்களுக்கு பார்க்க போறோம். அது பக்கம் ரேம்பேஜோட அடுத்து நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு அப்கமிங் வரப்போற ஈவெண்ட் அப்டேட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ரேங்க் சீசன்ல நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு எமோட் வந்திருக்கு, அது நம்மளுக்கு சூப்பரான எமோட், அதை பத்தியும் பார்க்கலாம். வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு ஹைபர் புக் 25 தேதி லான்ச் பண்றாங்க. 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட்ல ஹைபர் புக் வருது. நம்மளுக்கு வரப்போற அடுத்த டாப் அப் ஈவென்ட் இந்த ஹைபர் புக் தான். ஆகஸ்ட் 25 ல இருந்து அக்டோபர் 1 தேதி வரை கொடுத்திருக்காங்க. டைமிங் ரொம்ப லெந்தா இருக்கு. ஹைபர் புக் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். வெறும் 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட் தான். 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட்ல ஹைபர் புக் எடுக்கிறதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சம்பவமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஹைபர் புக் 100 டைமண்டுக்கு எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேக் பேக் கட்டணா ஒவ்வொரு குளோவாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்கிரேட் பண்ணும்போது அதோட அப்டேட் உங்களுக்கு தெரியும். அப்கிரேட் பண்ணதான் நம்மளுக்கு டைமண்டே பிடிங்கிட்டு இருப்பாங்க. ரேம்பேஜ் ஹைபர் புக் டோக்கன் எடுக்கிறதுக்கு 40 டைமண்ட் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் 5 டோக்கன் 10 டோக்கன் இருக்கும். அதிகமாக நீங்கள் 2000 டைமண்ட் செலவு பண்ணாதான் ஹைபர் புக் நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது 2000 டைமண்ட் செலவு பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு டைமண்ட் செலவாகும். ஹைபர் புக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப் பார் ஆஃப் கன் ஸ்கின் குளோபல் எமோட் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜாம்பி சாம்ராய் பண்டல் ரிட்டர்னில் நம்மளுக்கு வரப்போகுது. லீக்கர் மூலியமாக கிடைச்ச ஒரு அப்டேட்டு. இப்போ நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மதியம் தான் அப்டேட் வந்திருக்கு. ஜாம்பி சாம்ராய் பண்டல், சாம்ராய் பண்டலோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்துக்குமே பிடிக்கும். யாருமே பிடிக்காது அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அதோட ஹேர் ஸ்டைல் இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு வரப்போற ஈவெண்ட்ல லான்ச் பண்றாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைமண்ட்ல உடனே கிடைக்கிற ஒரு சூப்பரான ஈவெண்ட்ல வந்திருக்கு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு எப்பவும் வந்த ஈவெண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. இது மாதிரி ஈவெண்டே வந்தது இல்லை நம்மளுக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த புதுசாக ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வராங்க. ஜாம்பி சாம்ராய் பண்டல் நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ட்ரிப் வரப்போகுது. லீக்கர் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால கூடிய சீக்கிரத்துக்கு ஒரு அப்டேட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ரேங்கோட ஃப்ரீ அப்டேட், நம்மளுக்கு ரேங்க் சீசனில் ஃப்ரீயாக நம்மளுக்கு எமோட் ஒன்று புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. கிராண்ட் மாஸ்டர் எமோட்டு. இந்த எமோட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான எமோட்னு சொல்வேன். அந்த எமோட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. நம்மளுக்கு வரப்போகிற ரேங்க் சீசன் நம்ம பியர் மாடலில் 35 வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் கிராண்ட் மாஸ்டருக்குன்னு ஒரு எமோட் கொடுக்க போகிறாங்க. அவதார் பேனரில் விடுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எப்பவும் சேமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். ஃப்ரீயாக நம்மளுக்கு எமோட் கொடுக்குறாங்க பாருங்க, அதான் வேற மாதிரி. இந்த கிராண்ட் மாஸ்டர் எமோட் தான் ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. எமோட்டை பார்க்கும்போதே தெரியும், பேக் சைடில் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதான் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் இந்த எமோட்டை நீங்கள் எடுக்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். நீங்கள் நார்மலாக ரேங்கில் அடிக்க புஷ் பண்ணுறது வந்து கிராண்ட் மாஸ்டர் இப்போ அதிகமாக நிறைய பேர் புஷ் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ப்ளே பண்ண கரீனா ஃப்ரீ ஃபயர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக எமோட்டு கிளைம் ஆகுது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரேங்க் சீசனில் நம்மளுக்கு வரப்போகிற 21 கிளாஸ் கோட் ரேங்க் சீசனில் அதில் நம்மளுக்கு கிராண்ட் மாஸ்டர் எமோட் கொடுக்குறாங்க. சிஎஸ்சி எல்லாரும் ப்ளே பண்ணுவாங்க. யாருமே இப்போ அதை ப்ளே பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் சிஎஸ் ப்ளே பண்ணுறாங்க. பியர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிஎஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் சிஎஸ்ல நீங்கள் ப்ளே பண்ணுறவங்களுக்கு சிஎஸ் ரேங்கில் கிராண்ட் மாஸ்டர் எமோட் இந்த மாதிரி எமோட் கொடுக்குறாங்க. எமோட் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வரப்போகிற கிராண்ட் மாஸ்டரோட எமோட்டு ரேங்க் சீசனோட ஃப்ரீ அப்டேட். நம்மளுக்கு ஃப்ரீயாக எமோட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ அப்டேட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வர நம்மளுக்கு ரேங்க் சீசனில் வரப்போகிற ஃப்ரீ எமோட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேவரட்டான எமோட்டு. கேம் விளையாடும் போது பக்கெலாம் வரும். மைக் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அது பக்கு இப்போ வர இருந்துகிட்ருக்கு. கேம் ஓப்பன் ஆகிறதுல ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம வந்து நேபாள் சர்வர் இந்திய சர்வர் வந்ததுனால இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்துகிட்ருக்கு. ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டாலில் போட்டு விட்டாங்க. அந்த ரிப்போர்ட் ஒரு சில பக் எல்லாமே நம்ம ட்ரிபிள் நைன் வர்றது கேமுக்குள்ள உள்ள போகாம அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரிப்போர்ட் பண்ணி சின்ன அப்டேட்டா 10 MB ஒரு அப்டேட் கொண்டு வந்து எல்லாமே சரி பண்ண போறாங்க. மக்களே, லூடோ கேம் பிளே பண்ணா ஃப்ரீயா டைமண்ட் கிடைக்குது, நம்ப மாட்டீங்க. இப்ப ரீலா பாருங்க, 131 டைமண்ட்ல இருந்து 151 டைமண்ட் ஆயிருச்சு. ஃப்ரீயா இந்த லூடோ கேம் பிளே பண்ணி டைமண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணாம இருந்தா புதுசா ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு நிறைய ஃப்ரீ டைமண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. டவுன்லோடு பண்ணி லூடோ கேம் ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கும். மறக்காம ஆப்பை டவுன்லோடு பண்ணி ஃப்ரீ டைமண்டை உடனே கிளைம் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ ஃபயரில் நியூஸ் ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட் அப்டேட்டை குட் அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான், அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் ஒவ்வொரு அப்டேட்டுக்கு அப்புறமும் ஒரு இந்த 41 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஃபீட்பேக் கேட்டாங்க. நிறைய பேர் இந்த ஒயிட்டு எல்லோ அந்த மார்க் அந்த ஹிட் மார்க் இருக்குல்ல அந்த மார்க் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரிப் நம்மளுக்கு 3-4 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. 4 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு ஆப்ஷனில் ஒயிட் கலரில் பாடி ஷாட்டும் ஹெட் ஷாட் எல்லோ கலர்லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்துட்டோம், பாடி ஷாட்டு ஒயிட் கலர்லையும் ஹெட் ஷாட்டு லைட் ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலராக இருக்கும், ரொம்ப டார்க் ரெட்லாம் கிடையாது, லைட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆரஞ்சு
ஹெட்டு வந்து டார்க் ஆரஞ்சுலையும் ஒயிட்டு வந்து பாடி ஷார்ட்லையும் கொடுத்துருக்காங்க. நாலாவது சாய்ஸாக நம்ம ஹெட்செட் போட்டிங்கன்னா ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு காமிக்கும், பாடி ஷர்ட் போட்டிங்கன்னா 92. வேறு மாதிரி இல்லை, இது சூப்பர். நாலு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம வந்து ஃபீட்பேக்கில் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு இப்போ இருக்கிற கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப பேடு. இப்போ இருக்கிறது அந்த ஹெட்டில் போட்ட எல்லோ கலர் அதெல்லாம் நல்லாவே இருக்குது, நல்லாவே இல்லை. இந்த அப்டேட்டு சொல்ல போனால் பீக்கில் சேஞ்ச் பண்ண லொக்கேஷனும் சரி எல்லாமே ரொம்பவே நல்ல இல்லை அப்படிங்கிறதான் இப்போ வர ஃப்ரீ ஃபயரில் நிறைய பேர் விலகிற காரணமே இதே தான். பீக்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வை பண்ணுற பிளேஸ் மாதிரி இருக்குது, நல்லா இல்லை. அதே மாதிரி இந்த ஹெட்டு மார்க், இந்த மார்க் வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபயருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட், இதில் நல்லா இல்லை, இந்த அப்டேட் நல்லா இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீ ஃபயர் இறங்கி வந்துட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு இதை மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற சேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் நாலு ஆப்ஷன் தரோம், அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கரீனா ஃப்ரீ ஃபயர் இறங்கி வந்துட்டாங்க. இப்போதுக்கு இந்த ரெட் மார்க் அது மட்டும் தான் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. அதை கிளியர் பண்ணுற விதமாக இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் நம்ம எப்பவும் எதிர்பார்க்குற மாதிரி நாலாவது ஆப்ஷன் இல்லைனா மூணாவது ஆப்ஷன் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வர்றக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதுக்கு இந்த அப்டேட் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு நாளாக நாளாக இந்த பக் அதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா நேபாள் சர்வர் இந்திய சர்வருக்கு வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயர் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வரப்போகிற மிஸ்டேக், அந்த 999 லாகின் ப்ராப்ளம், இது எல்லாமே நேபாள் சர்வர் இந்திய சர்வருக்கு வந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரை ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க, அதனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு லாஸ்ட்டாக 26ஆம் தேதி நம்மளுக்கு பண்டல் ரேம்பேஜோட ஒரு நியூ பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒயிட் பிளாக் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி அக்கீரையில் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதில் கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைமண்டில் வரப்போகிற நியூ லக்கீரையில் ரேம்பேஜ் பண்டல் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அந்த பண்டல் நிறைய பேர் ட்ரை பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. பண்டலும் நல்லா இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேவரட்டான ரேம்பேஜோட அடுத்த பண்டல் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டோர்லேயும் ஒரு சில ஐட்டங்கள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிஃப்ட் ஸ்டோர் 50% டிஸ்கவுண்ட்டு. ரேம்பேஜ் ஈவெண்ட்ல நம்மளுக்கு கிஃப்ட் ஸ்டோர் லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே. 26ஆம் தேதி நம்மளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஈவெண்ட்டை கொண்டு வருவாங்க. ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட் நம்மளுக்கு வரப்போகுது, கால் பேக் ஈவெண்ட், இது எல்லாமே 26ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு கண்டிப்பா லான்ச் பண்ண போறாங்க. இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயரோட என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இதுக்கப்புறம் வரப்போற அட்வான்ஸ் அப்டேட் ஃப்ரீ ஃபயர்ல இருந்து ரேம்பேஜ் அப்டேட், ரேம்பேஜ்ல வரப்போற ஈவெண்ட் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல அட்வான்ஸா நம்ம சேனல்ல உடனுக்குடன் வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரெண்டாவது சேனல் ஸ்டோர் ஆன் சேனல், ஆல்ரெடி அந்த சேனலை பத்தி கம்யூனிட்டி டேப்ல கொடுத்துருக்கேன். அத போல ஃபுல்லாவே ஓல்டு வீடியோ, பழைய காலத்து கேம் பிளே, பழைய காலத்து கோஸ்ட் ஐடி, அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி டேப்ல பாருங்க, அதோட வீடியோ ஃபுல் டீடைலா கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. லூடோ கேம் பிளே பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ரீ டைம் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இருக்கு. ஆப்போட லிங்க் நான் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி லூடோ கேம் பிளே பண்ணி ஃப்ரீ டைம் ஏர்ன் பண்ணுங்க. Thanks for watching.